Hey guys, welcome to Minutes with Mahi. So, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன vlog தான். நேத்து வந்து நான் உங்களுக்கு quiz எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட ஆன்சர்ஸ்லாம் நான் இன்னைக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நிறைய பேர் வந்து செம்மையாக சொல்லியிருந்தீங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் ஜென்யூனாக நானாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்க, ஒரு சில பேர் கூகுள் பண்ணேன்னு சொன்னீங்க. நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஒரு நாலு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவே போதும். ஏன்னா நிறைய பேர் நம்ம அதை சர்ச் கூட பண்ண மாட்டோம், ஸோ சர்ச் பண்ண வச்சேங்கிறதுல எனக்கு சந்தோஷம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கூகுள் பண்ணாலும் சரி, நீங்களாக ஜென்யூனாக சொல்லியிருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க, சூப்பர், வெரி குட், கிரேட் அட்டெம்ப்ட். ஸோ இனிமேல் வந்து நான் நிறைய குவிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கேட்குறேன், ஈஸியாக கேட்குறேன். நேற்றுலாம் வந்து சும்மா ஜிகேலாம் கொஞ்சம் ஆட் பண்ணேன், இனிமேல் ஜிகேலாம் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்சர்ஸும் நான் காமிச்சிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது வந்து அது வந்து எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தட்ஸ் இட். இன்றைக்கி வந்து நான் காலையிலே வந்து குளிச்சிட்டேங்க, இன்றைக்கி மீட்டிங் இருந்தது, ஆஃபீஸ் மீட்டிங், எவ்ரி ஃப்ரைடே மீட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆஃபீஸ் மீட்டிங் இருந்தது. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை, ஸோ குளிச்சாச்சு, குளிச்சு ரெடி ஆயாச்சு. நேற்று வந்து நைட் ஃபுல்லாக கொஞ்சம் எடிட்டிங் பண்ணேன், ஆடி மஹி சேனலுக்கு வந்து இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இப்போ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து நேற்று நைட் ஃபுல்லாக ஒரு 3:00 வரைக்கும் எடிட் பண்ணுறதுக்கு 3:00 வரைக்கும் ஆயிடுச்சு, ஃபுல் பிஸியில் இருக்கும் ரெண்டு பேருமே, நானும் அதர்ஷும் சேர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நேற்று ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டேன், ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நான் தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு, காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே இட்லி ஊற்றிட்டு, மாவு இருந்தது ஸோ இட்லி ஊற்றிட்டு, ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு மீட்டிங் போயிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக. எனக்கு 11:30 மீட்டிங்கு இன்றைக்கி, 11:30 நான் அந்த குவிஸ் பிபிடி சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடுச்சு. ஸோ 11:30 கிட்டத்தட்ட 1:30 வரைக்கும் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சேன், லன்ச் செய்யலை. ஸோ அதனால் லன்ச் வந்து நாங்கள் இன்றைக்கி வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், A2B ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹைஜீன் கிடையாது தான், வெளியில் இந்த டைமில் வெளியில் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேறு ஆப்ஷன் தெரியல, அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன், நாங்கள் அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். ஸோ A2B என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சாம்பார் சாதம், அதுக்கு வந்து பொரியல் வடகம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சில்லி கோபி, அப்புறம் வந்து ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸு. மீல்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் ரைஸு, சாம்பார், ரசம், அப்புறம் வந்து ஒரு பொங்கல் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ கைஸ், சாம்பார் சாதம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி வீட்டில் செய்கிற மாதிரி இதோ மாங்காலாம் போட்டிருக்காங்க சாம்பாரில், எங்கள் அம்மா சாம்பாரில் மாங்காய் போட்டு செய்வாங்க, அதே மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்து சில்லி கோபி ஆர்டர் பண்ணியிருக்கோம், காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்குல்ல அது நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் அதர்ஸ் என்ன, லஞ்சா? ஆமான்னு நினைக்கிறேன். லஞ்ச் டைமை பாருங்கள், 3:30 ஆச்சு, அவனோட மீட்டிங் அப்படி ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க, கரெக்டாக சாப்பிட்ற டைமில் பண்ணிட்டாங்க. அதான் ஆஃபீஸில் இருந்ததை விட வீட்டில் இருக்கிறப்ப தான் வேலை வாங்குறாங்க நல்லா. இந்த சாதம் வந்து என்ன, பருப்பு சாதமா? ஸோ பருப்பு ஏதோ எல்லாம் காலி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? A2B டேஸ்ட். சாம்பார் சாதம் மட்டும் தான் குவாண்டிட்டி கம்மி, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு, குவாண்டிட்டி தான் கொஞ்சம் கம்மி, அவங்க குவாண்டிட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ கைஸ், லன்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நான் நேற்று வந்து கேட்ட அந்த குவிஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் என்னென்னன்றது காமிச்சிடுறேன், நேற்றே நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் காமிச்சிடுறேன், ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால.
ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் அந்த க்வெஸ்சன்ஸோட சேர்த்தே காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் அந்த பிபிடி நேற்று காமிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ ஃபைண்ட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏபிஜே, டபிள்யூடபிள்யூ, இமெயில், வைஃபை, பேன், இதுக்கெலாம் வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் கரெக்டாக போட்டிருந்தீங்க, நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அண்ட் ஹிஸ் நேம். ஸோ அது வந்து நம்ம பிரசிடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் நேம். அவரோட நேம் வந்து இப்போது நம்ம கரண்ட் பிரசிடெண்ட் நேம் வந்து ராம்நாத் கோவிந்த். ஸோ ஹூ இன்வென்டட் த வேக்சின், வேக்சின் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். ஸோ அதுதான் ஆன்சர். விச் மந்த் ஹேஸ் 28 டேஸ்? எல்லா மந்த்லேயுமே வந்து 28 டேஸ் இருக்கும். எல்லாருமே ஃபெப் தான் கெஸ் பண்ணுவாங்க, பட் எல்லா மந்த்லேயுமே 28 டேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு குவிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எந்த அனிமல் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் தான் ஓடும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஃபுட்டு கேட்டிருந்தேன், இந்த ஃபுட்டு பேர் பார்த்தீங்கன்னா கல்லுமாக்காயாக உலர்த்தியதுன்னு சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷெல் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்ம தமிழில் சொன்னோம்னா அந்த சிப்பிக்குள்ளே ஒரு ஃபிஷ் இருக்குமாமா, ஸோ அதுதான் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அதோடது. இது வந்து ஃபிர்னி, இது வந்து முஸ்லீமோட ட்ரெடிஷ்னல் டெசர்ட்டாமா. ஸோ இது பேர் ஃபிர்னி. இது வந்து நான் நிறைய பேருக்கு தெரியும், தோக்லா, குஜராத் ஸ்பெஷல் தோக்லா. நெக்ஸ்ட் வந்து இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து நான் மொத்தமாக அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு சினிமாவுக்கு போயிடலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் க்வெஸ்சன்ஸ். இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிடுறேன், இதுதான் ஆன்சர்ஸ். ஸோ நான் வந்து பிக் பாஸ் மட்டுமே வந்து 9 கண்டெஸ்டன்ஸ் இப்போ ஆயிட்டாங்க இல்லையா, முதல்ல வந்து 8 தான், ஆனால் இப்போ நேற்று அர்ச்சனா வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன், 9 கண்டெஸ்டன்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹர்ஷிதா இருக்காங்க, ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிரியங்கா, சோபி, ஸ்ரீதர், பூமணி, சுரேஷ். நான் கமெண்ட் வந்து ஆன்சர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சும்மா கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கோவம் வருமானலாம் கேட்டிருக்கீங்க. சுபா, எனக்கு நல்லாவே கோவம் வரும், கிண்டல் பண்ணால் எனக்கு கோவம் வரும். சும்மா அது விளையாட்டுக்கு சொன்னது, ஆதர்ஷ் கிட்டே ரொம்பலாம் இல்லை. அப்புறம் வந்து குருமூர்த்தி, இது வந்து யூ மீ ஸ்கின், அப்புறம் நித்யா, திலி, ரேவதி, ஜி பாஸ்கர், நாகராஜன், மணிகண்டன், சாய் ராகவேந்திரன், அப்புறம் வந்து காசி விஸ்வநாதன், சரண்யா, அப்புறம் ஆஷிகா, வெங்கடேஸ்வரி, விஷ்ணு, பிரியா, ஐஸ்வர்யா, வசந்த் கோனார், சரண்யா, கணேசன், ஜெனிஃபர், சுபஸ்ரீ, அருண், அரவிந்த், கீர்த்தனா, தமிழ் சினிமா, தேவி பிரியா, கதீஜா, சாதனா, கீர்த்தனா, கொஞ்சம் கொஞ்சம் இன்பா இன்பா விலாக்ஸ், ஓகே, என்னது, நானும் கோயம்புத்தூர் டிஸ்ட், ஓகே சிஸ் சூப்பர், நான் சென்னையில் இருக்கேன் சிஸ், ஆனால் அப்புறம் தினேஷ், இந்துஸ்ரீ, சாருலதா, ராம்பிரசாத், அதுல்யா, சாருலதா கேன், கமலி, ரெஜினா, சாருலதா, சுமையா, ஃபாத்திமா, கமலி, ராம்பிரசாத், வனிதா, பாரதி, சென்ராம், முத்துலக்ஷ்மி, பிரகாஷ், பிரவீன், பிரியா. ஸோ இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சாரி. ஜீவிதா, விஜய் பிஎஸ்டி ஹாய் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து சீராளன், பிரியன்ஷி, அபிநயா, சண்மதி, அமிர்தா, அமிர்தவாசினி,
दीप हमदीप हरि कवि प्रिया कल्पना हाय फाइव वी के स्वरूपा हाय कल्पना अगेन मोहम्मद बृंदा जयलक्ष्मी भूपति साधना ओके गाइस நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுல நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னது மதிச்சு வந்து இந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் போட்டுருக்கீங்க ரொம்ப ஐ அம் சோ ஹாப்பி சோ गाइस இன்னைக்கு வீடியோல ஒன்னும் பெருசா இருந்திருக்காது சும்மாங்களோட vlog தான் லஞ்ச் நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்புறம் வந்து நேத்து கேட்ட குவிஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எனிவே நான் நாளைக்கு இருந்து வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க முடியுமான்னு வீடியோ எடுக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நான் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அப்பா நம்ம ஒயிட் ஹேர் பயங்கரமாக ஒயிட் ஹேர் வந்துட்டுருக்கு இட்ஸ் ஓகே வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வரதான் செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது ஸோ அதுதான் இவ்வளோதான் இன்னைக்கோட வ்ளாக் பட் இன்னொன்று சொல்லணும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நிறைய பேர் நான் என் வீடியோ நான் என்ன போட்டாலும் பார்க்குறீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2000 பேராவது பார்க்குறீங்க எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கீப் இன் டச் ஸ்டே கனெக்டட் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் என்னோடய வ்ளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து டச்சில் இருப்போம் அவ்வளோதான் டேக் கேர் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ் பாய்